लक्ष्मीनाथ समारंभां नाथया मुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुज युग्म रुग्म व्यामोहत स्तरितराणि त्रिनायमेन अस्मत गुरुर भगवतो सुदेक सिंधु रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये योऽन्त प्रविश्य मम वाचमिमां प्रसूतां संजीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यास्ताहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्य परमव्योम भास्करः सर्वेभ्यः नमस्कारः रघुवीर गद्यत्தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 65வது சூர்ணிக்கையும் 66வது சூர்ணிக்கையும் பார்க்கலாம் இந்த சூர்ணிக்கைகள்ல சுவாமி தேசிகன் தேவியினுடைய அக்னி பிரவேசத்தை பத்தி சொல்றார் சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணதுனால சீதா தேவி எந்த விதமான களங்கமும் அற்றவள் அப்படின்ற இந்த விஷயத்த தேவருக்கு தெரியாதா அப்படின்னு பிரஸ்தாபிச்சுண்டு இந்திரன் அக்னி யமன் நிருதி ருத்ரன் இப்படி எல்லா தேவர்களும் வந்து ஸ்தோத்திரம் பண்றா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அந்த ஸ்தோத்திரம் பண்ணதுனால சந்தோஷத்தை அடைந்தவன் சக்கரவர்த்தி திருமகன் அதே போல 66வது சூர்ணிக்கையில பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார் சக்கரவர்த்தி திருமகன் அப்படி பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணதுனால ஒரு சந்தோஷத்தையும் அடைகிறார் சக்கரவர்த்தி திருமகன் அப்படி கர்த்தா சர்வசிய லோகசிய சிரேஷ்டோ ஞானவதாம் விபுகுன்றார் ராமாயணத்துல அப்படி ஒரு லோகநாதனா இருக்கக்கூடிய லோகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரம்மாவே வந்து சக்கரவர்த்தி திருமகனுடைய உண்மையான சுரூபத்தை சொல்லி சாட்சாத் சீதை வேற யாருமே இல்லை மகாலட்சுமின்ற விஷயத்தையும் சொல்றபடினால இதையெல்லாம் கேட்டு ஆனந்தத்தோடு இருக்கக்கூடியவன் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவன் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார் அபிகத சதமக ஹுதவக பிதபதி நிறுத்தி வருண பவன தனத கிரிஷ முக சுரபதி நுதி முதிதா அபிகத சதமக ஹுதவக பிதபதி நிறுத்தி வருண பவன தனத கிரிஷ முக சுரபதி நுதி முதிதா அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்திரன் சதமகன் ஹுதவகன் அக்னி பிதிருபதி யமன் நிருத்தி நிருத்தின்னு ஒரு தேவதை வருணன் வருணன் பவனன் வாயு தனதன் குபேரன் தனம் ததாதீதி தனதா குபேரன் கிரிஷ அப்படின்னால் மலைகளுக்கெல்லாம் அரசனா இருக்கக்கூடியவன் சிவன் முக சுரபதி நுதி முதிதா முதலாகவுடைய முதலிய தேவ பதிகளுடைய ஸ்தோத்திரத்தினால ஒரு சந்தோஷத்தை அடைந்தவரே சக்கரவர்த்தி திருமகனே அப்படின்றார் 66வது சூரிக்கான அமித மதி விதி விதித கதித நிஜ விபவ ஜலதி பிரிஷதலவா அளவற்ற ஞானத்தோடைய ஒரு பிரம்மாவால விசேஷமாக அறியப்பட்டதும் கதித சொல்லப்பட்டதுமான நிஜ விபவ தன்னுடைய மகாத்மியத்தை கேட்டுட்டு ஜலதி புருஷத்தலவா சமுத்திரத்தினுடைய ஒரு திவலை அப்படின்னு சொல்லலாம் அத மாதிரி ஒரு லேசத்தை உடையவனே தான் தான் நாராயணன் சொன்னால் கூட பெருசா எடுத்துக்கல சாதாரணமா இருக்கான் பெருமாள் எதையுமே பெருசா எடுத்துக்காமல் சாதாரணமா இருக்கான் அவன் அவனுடைய சங்கல்பத்திலிருந்து அவன் மீறாம இருக்கான் ராவண வதமா எடுத்து ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கா எல்லாரும்
விபீஷண பட்டாபிஷேகமும் பூர்த்தி ஆறுது. விபீஷண பட்டாபிஷேகம் ஆன பிறகு லக்ஷ்மணனை கொண்டு விபீஷண பட்டாபிஷேகம் ஆச்சுன்னு சொன்னோம். விபீஷண பட்டாபிஷேகம் ஆன பிறகு ஹனுமானை வச்சுட்டு ஹனுமான் மூலமாக இந்த செய்தியை பிராட்டிக்கு சொல்லணும்னு பெருமாள் ஆசைப்படுறார். அபிஜக்முஷ்ட ராகவம் அப்படின்னா ராகவனிடத்துல பிராட்டி வரணும், பிராட்டியினிடத்துல ராகவன் பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. ஆகையினால ஹனுமான் மூலமாக இந்த விஷயத்தை பிராட்டி இடத்துல சொல்லணும்னு எல்லாரும் காத்துருக்கு. இதற்கு இடையில ராமாயணத்துல ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது. சுவாமி தேசிகன் அதையெல்லாம் இங்க சொல்லாமல் நேரடியாக அக்னி பிரவேசத்தை பத்தியும் பேசாமல் தேவர்களாலும் ருத்ரனாலும் பிரம்மாவாலும் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவனே அப்படின்னு அக்னி பிரவேசம் முடிஞ்சு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை இந்த இடத்துல எடுத்துக்கிறார். நடுவுல பார்த்தால் விபீஷண பட்டாபிஷேகம், ஹனுமான் சீதையினுடைய சம்வாதம், பிராட்டி ராமரை சந்திக்கிறது, பிராட்டி இடத்திலே ராமன் கடுமையா பேசுறது, பிராட்டி அதை கேட்டு தாங்க முடியாமல் அக்னி பிரவேசம் பண்றாள், அதுக்கப்புறம் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய நிஜஸ்வரூபத்தை தேவர்களும் பிரம்மாவும் உணர்த்துறது, பிராட்டி எந்த விதமான கலங்கமும் அற்றவள் அப்படின்றத நிரூபிக்கிறாவெல்லாம் இவ்வளவு நிகழ்ச்சிகள் சொல்லணும்னாமோ ராமாயணப்படி பார்த்தால் முதல்ல ஹனுமான் சீதையை சந்திக்கிறார். இதி பிரதிசமாதிஷ்டோ ஹனுமான் மாருதாத்மஜாம் பிரவிவேச புரியும் லங்காம் பூஜ்யமானோ நிஷாச்சரைஹி. இது மாதிரி எல்லாரும் ஹனுமானிடத்திலே பிரவேசிக்கிற ஹனுமானிடத்திலே சொல்றா, லங்கையில பிரவேசிச்சு பிராட்டியினிடத்திலே விஷயத்த சொல்லிட்டு வா அப்படின்னு. அதை கேட்டு இலங்கை நகரத்துக்குள்ளே புகுறார் ஹனுமான். அப்ரவீச்சாரி சிரேஷ்டா சீதாம் அப்ரதிஜல்பதீம் போய் எல்லா விஷயத்தையும் சொல்றார். ராமன் குசலமா இருக்கார், ராவணனுடைய வதம் அழித்து விபீஷண சகாயேன ராமேன ஹரிபிஸ்ஸஹ நிஹிதோ ராவணோ தேவி லக்ஷ்மணஸ்ய ச லக்ஷ்மணஸ்ய நயேன ச. விபீஷணனுடைய ஒரு சகாயத்தினாலே ராமனாலே குரங்குகளுடைய ஒரு சகாயத்தை கூட வைத்து கொண்டு ஹரினா குரங்குன்னு அர்த்தம் ஒரு அர்த்தம் ராவணனை அழித்து விட்டோம். ராவணன் அழித்த பிறகு எல்லாரும் சந்தோஷமா இருக்கா. விபீஷண பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. விபீஷன் இழந்த ஐஸ்வர்யத்தை விபீஷணன் பெருமாள் கொடுத்துட்டார் வைத்துக் கொள்ளுன்னு. வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் மிகுந்த சந்தோஷத்தோட இருக்கான். தங்களிடத்துல இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லிட்டு வர சொன்னான். கூடிய விரைவில் பெருமாளோட தேவி நீங்க சேரலாம் அப்படின்னு ஹனுமான் சொல்றார். இத சொன்ன பிறகு அவளுக்கு ஒண்ணுமே பேசவே இல்லவோ, என்ன பேசுறதுன்னு தெரியல பிராட்டிக்கு. அப்ரவீச்சாரி சிரேஷ்டம் சீதாம் அப்ரதிஜல்பதீம் கிண்ணு சிந்தசே தேவி கிண்ணுமாம் நாபிபாஷசே. இவ்வளோ சொல்லின்னு இருக்கேன், உங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தோஷமும் ஏற்படலையா? ஏன் நான் சொல்றது எதையுமே காதில் வாங்க மாட்டேன்றீங்க? என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கோ, ஏன் பேச மாட்டேன்றீங்கோ? உடனே பிராட்டி சொல்றார், பிரியமே தத் உபசுருத்தியம் பர்தர் விஜய சம்சிரிதம் தவ பிரத்யபிநந்தனம். உனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, இவ்வளவு ஒரு விஷயத்த சொல்றியே, நான் அப்படியே மலைச்சு போய் நிக்கிறேனே, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலையே. என் ஆத்துக்காரர் ஜெயிச்சுட்டார் அப்படின்னு சொல்ற ஆனந்தத்துல கொஞ்ச நேரம் மூழ்கி நான் பேச்சே இழந்துட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு பிரியமளிக்கக்கூடிய வார்த்தை இதை தவிர வேற எதுவுமே இருக்காது.
இப்பேற்பட்ட பிரியமளிக்க கூடிய வார்த்தையை சொன்ன உனக்கு நான் என்ன என்ன கைமாறு செய்ய போறேனோ தெரியலையே. நக்குருமி சதுருஷம் பிரியம், அவன் சொன்னா இந்த வார்த்தைய. பெருமாள் யுத்தகாண்டத்தினுடைய ஆரம்பத்துல சர்வசிய தானான்னு சுவாமி தேசிகன் வர்ணிச்ச அந்த சூர்ணிக்கையில பார்த்தால் நக்குருமி சதுருஷம் பிரியம் அப்படின்னா, இதம் து மமதீனசிய மனோபூய பிரகர்ஷதி இதிகாசிய பிரதாசியாஹு நகுருமி சதுருஷம் பிரியம். அதே மாதிரி இவ சொல்ற தவ பிரத்யபிநந்தனம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்ற. இதை கேட்டுட்டு ஹனுமான் ஆனந்தப்பட்டு கூடிய விரைவில் நீங்க பெருமாளிடத்துல சேர்ந்துள்ளாம், கவலைப்படாதீங்கன்னு பதில் எல்லாம் சொல்லிட்டு திரும்பி வர்றார். வரும்பொழுது இந்த ராட்சசிகள்லாம் அமைதியா உட்கார்ந்து பாக்குறார். சுந்தரகாண்டத்துல சொல்றாளே ஒவ்வொரு ராட்சசிகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான்னு, அத மாதிரி அமைதியாக ராட்சசிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறார். அன்னைக்கு ஆட்டம் ஆடின ராட்சசிகள்லாம் இன்னைக்கு அடங்கி ஒடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா சீதைக்கு முன்னாடி. எப்படா பிராட்டி பெருமாளிடத்துல சேருவாள், எப்படா நமக்கெல்லாம் விமோசனம் ஏற்படும், எவ்வளவோ தவறுகள் பண்ணிட்டோம், அத விபீஷணன் ராமனோட சேர்ந்தபடியினால நம்மளையெல்லாம் கொன்னுடுவானோ அப்படின்ற பயத்துல அவெல்லாம் இருக்கா. அத பார்க்கிறார் அவளே நடுநடுங்கி போயிருக்கா. ஹனுமான் பார்க்கிறார் இந்த ராட்சசிகள் தானே உண்மை ரொம்ப தொந்தரவு பட்டிட்டு பர்தாரம் பஜராவணம்னு சொல்லி தொன்ப தொந்தரவு பண்ணினாலா இல்லையா, இப்பவும் சொல்லுங்க இவ எல்லாரையும் கொண்டுடுற. ஏவம் பிரகாரைர் பகுபிகி விப்ரகாரைர் யசஸ்வினி ஹந்துமிச்சாம்யஹம் தேவி தவேமா கிருதிகல் கிருதிகில் கிருதகில்பிஷாஹ. ஏவம் பிரகாரைஹி பகுபிகி விப்ரகாரைஹி யசஸ்வினி அந்துமிச்சாம்யம் தேவி. எவ்வளோ தப்பு தப்பா பேசினா அன்னைக்கவா, நீங்க ஊன்னு சொல்லுங்கோ உங்களுக்கு கெடுதல் ஏற்படுத்தின இந்த இமாஹா ராட்சசியா இவ எல்லாரையும் கொன்னுடுற நானு. பிராட்டி இல்லையா, லோகத்தையே க்ஷேமமா வச்சுக்க தானே ஆசைப்படுறா, அண்ட சராச்சரங்களையும் வைகுந்தத்துக்கு ஏத்தின்னு சொன்னார் குலசேகர ஆழ்வார் பெருமாள் விஷயத்துல. அவரா வைகுண்டத்துக்கு ஏத்தனர், வைகுண்டத்துக்கு ஏத்தனது இவோ. நன்னா பார்க்கணும் ராமாயணத்துல எங்க சீதை இல்லையோ அங்க நிகிரகம் ஆச்சு, எங்க பிராட்டி இருந்தாலோ அங்க நிகிரகம் ஆள அனுகிரகம் தான் ஆச்சு. தன்னையே மானபங்கப்படுத்தியிருந்தால் கூட காக்காசுரனுக்கு எந்த விதமான ஒரு கெடுதலும் அவ ஏற்படுத்தல. அவனிடத்துல மகா விசுவாசம் இல்ல, எங்கேயும் போக கதி இல்லாமல் இங்க வந்து சேர்ந்தான், அதற்காக சிறு தண்டனையாக அவன் கண்ணப்பிடுங்கினார் அப்படின்னு சொல்றா. ஆனால் இது பிராட்டி தண்டனையா கொடுக்கல. புராணத்துல வர்றது பிரம்மாஸ்திரத்துல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியாச்சு, ஆகையினால பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு பலியா இருக்கணும்ன்றதுக்காக அவன் கண்ணை அழித்தார் அப்படின்னு சொல்றான். நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்றா, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா யாரு பிராட்டி. இவன் அஜ்ஞாத நிகிரகம், இவன் வந்து ஞாத நிகிரகம் தான் இவன். பெருமாள் அழிக்கணும்னே தான் இருக்கான், தப்பு பண்ணா அதுக்கேற்ற தண்டனை அனுபவிச்சே தான் தீரணும்ன்றான் பெருமாள். ஆனா அவ அப்படி இல்லை, தப்பு பண்ணிருந்தாலும் தப்ப சரி கட்டுறதுக்கு பார்க்கறா, தப்பு பண்ண விடாமல் பண்றா. அனுமான பார்த்து அழகா ஒரு விஷயம் சொல்றா பிராட்டி. அயம் வியாக்ர சமீபே து புராணோ தர்ம சம்ஹிதா ருக்ஷேண கீதா ஸ்லோகா மே தன்னிபோத ப்ளவங்கமா. அவளை விட்டுடு ஒன்னும் பண்ணாத, இது சம்பந்தமா ஒரு பழைய கதை இருக்கு, நான் அதை சொல்றேன் கேளு. ருக்ஷேண கீதா ஸ்லோகா, ஒரு விஷயம் இருக்கு பழைய விஷயம், அதை நான் உங்ககிட்ட சொல்றேன், அதை கேட்டுட்டு நீ வந்து அவளை கொல்லலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோன்னு. ஒரு காட்டுல ஒரு வேடன் புலியால துரத்தப்படுறான்,
தப்பிச்சுக்கிறதுக்காக அவன் வேடன் ஒரு மரத்தில் ஏறிண்டான். எதிர்பாராத விதமாக அவனுடைய துரதிருஷ்டம், அந்த மரத்தில் ஒரு கரடி தூங்கின்னு இருக்கு ஒரு கலையில். அந்த கரடி இருக்கிறத பார்த்தான் வேடன். மரத்தினுடைய அசைவுகள்னால அந்த கரடி, தூங்கின்னு இருக்க கரடி எழுந்துருச்சு. எழுந்த உடனே மனுஷனை பார்க்கிறது அந்த கரடி, மேல் கலையில இருக்க கரடி. இவன் அதுக்கு அடுத்த கலையில நின்றுட்டு இருக்கான். புலி துரத்துறது, அதனால நான் இங்க வந்தேன், என்னை காப்பாத்து அப்படின்னு கரடி கிட்ட பிரார்த்திக்கிறான். கரடியுடைய திருவடியை பற்றி கொள்கிறான் மனுஷன். பயப்படாத, நீ இங்கேயே இரு, நான் பார்த்துக்கிறேன், புலி உன்னை ஒன்றும் பண்ணாதுன்ற. உடனே புலி கரடி இடத்துல பேசுறது, ஏ கரடியே, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஆகையினால அந்த மனுஷனை தள்ளி விட்டுடு, நான் சாப்பிட்டு போயிடுறேன், நீ நானும் மிருக ஜாதி, தள்ளி விட்டு நான் சாப்பிட்டு போயிடுறேன். கரடி சொல்றது, அவன் அடைக்கலம்னு வந்துட்டான், அவனை நான் எப்படி தள்ளி விடுவேன், ஒருபொழுதும் அடைக்கலம்னு வந்தவனை நான் வந்து காட்டி கொடுக்க மாட்டேன், அதை காட்டிலும் பாபம் லோகத்தில் வேற எதுவுமே இல்லை. இல்லை, நானும் நீயும் விலங்கினம், அவன் நம்மளை கொல்லக்கூடிய வேடன், அவனை கீழே தள்ளிடு, அவனை தின்னு என் பசியை நான் போக்கிக்கிறேன். இல்லை இல்லை, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை புகழடைந்தவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ராத்திரி ஆச்சு, மறுபடியும் கரடி தூங்க ஆரம்பிச்சுட்டு உடனே மனுஷன்கிட்ட பேசிட்டு புலி, எனக்கு பசிக்கிறது, என் பசி ஆத்திரத்துக்கு நீயா இருந்தா என்ன, கரடியா இருந்தா என்ன, கரடி தூங்கின்னு இருக்கு, நன்னா பார்த்துக்கோ, நீ முழிச்சுட்டு இருக்க, இப்ப கரடியை தள்ளி விட்டுடு, நான் கரடியை சாப்பிட்டு போயிடுறேன். கரடி தூங்கி இருந்தா அதுக்கு பசிக்கும், அது கீழே வராது, ஏன்னா நான் இருக்கேன், அதனால அது என்ன பண்ணும், எப்படியும் உன்னை சாப்பிட்றோம், நான் சொல்றதை கேளு, கரடியை தள்ளி விட்டுருன்னு. உடனே மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தான். சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மனுஷன் என்ன பண்ணுறான், கரடியை மரத்தோட உச்சியிலேருந்து கீழே தள்ளி விடுறான். கரடி அலண்டு போய் அவனுக்கு கீழே இருக்க கலையை கெட்டியமாக பிடிச்சுன்னு இருக்கு. பிடிச்சிருந்த உடனே புலி சொல்லிட்டு, கரடியே நான் சொன்னா இல்லையா, அவன் மனுஷ புத்தியை காட்டுவான், சுயநலவாதி, நான் அப்பயே சொன்னேன், அவனை தள்ளி விடுன்னு சொன்னேன், நீ கேட்கல, இப்போ பாரு அவன் உன்னை தள்ளி விட பார்க்கிறான். உடனே கரடி சொல்கிறது, இப்போவும் சொல்கிறேன், புலி சொல்லித்து அவனை தள்ளி விட்டுருன்னு, இப்போவும் சொல்கிறேன், நான் அவனை தள்ளி விட மாட்டேன்றது கரடி. ஏன்னா அவன் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு அவசியம் இல்லை, என்ன சரண அடைஞ்சுட்டான், என்ன சரண அடைந்தபடினால அவன் தீயவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு தீங்கு செய்ய மாட்டேன் நான் ஒருபொழுதும் அப்படின்னு. இந்த கதைய, இது பழைய கதைன்னு பிராட்டி சொல்றா. இது அயம் வியாக்ர சமீபே து புராணோ தர்ம சம்ஹிதா ருக்ஷேண கீத ஸ்லோகோ மே தன்னிபோத ப்ளவங்கமாம் ந பர பாபமாதத்தே பரேஷாம் பாம்ப கர்மணாம் சமயோ ரக்ஷிதவ்யஸ்து சந்தச்சாரித்ர பூஷணா. பாப்பியே இருக்கட்டும், பாப்பியே இருந்தால் கூட அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்மளை ரட்சி, நம்மளை அடைக்கலம்னு வந்துட்டான்னா. ரொம்ப எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இங்க இருக்கு. எல்லாரும் இதான், இன்னைக்கு எல்லாரும் இந்த ஸ்லோகத்தான் சொல்லிட்டு இருக்கா. பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் ப்ளவங்கமா காரியம் கருணமாரியேன நகஸ்தின் நாபராஜ்யதி. நகஸ்தின் நாபராஜ்யதி, யார் தான் தப்பு பண்ணல, பிராட்டி சொல்றா. அதான் இன்னைக்கு எல்லாரும் சொல்றா, நகஸ்தின் நாபராஜ்யதி, லோகத்துல யார் தான் தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு பண்ணுவா, தப்பு பண்ணாதவா உலகத்துல கிடையவே கிடையாதுன்னுவா. இது பெரியவாள் ஆரம்பிச்சு கடைசியில இருக்கிறவா வரி பர்யந்தம் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க அப்படின்னா நகஸ்தின் அபராஜ்யத்தின்வா.
ஏன்னா எல்லாருக்கும் சரிபடுற ஸ்லோகம் இது ஒண்ணுதான். காரியம் கருணமாரியேன, யாரா இருக்கட்டும், நல்ல நெறியில நடக்கக்கூடியவன், ஒரு பாவியா கூட இருக்கட்டுமே, நல்லவனாகட்ட இருக்கட்டும், கொலைக்கு உரியவனா கூட இருக்கட்டும், நல்ல நெறியில் நடக்கக்கூடியவன், பாபியா இருந்தாலும் தீயவனா இருந்தாலும் நன்றி மறந்தவனா இருந்தாலும் கொலைக்கே கொலைக்கு தகுந்தவனா இருந்தால் கூட அவனை கொன்னுடலாம், அத மாதிரி காரியம் பண்ணால் கூட நல்ல நெறியில் நடக்கக்கூடியவன் நல்லவன் என்னைக்குமே அவனை ஒண்ணும் பண்ண மாட்டான், கருணையோட தான் நடந்துப்பான். பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமா, காரியம் கருணமாரியன. ஒரு காலத்திலையும் குத்தமே செய்யாதவர் அப்படின்னு ஒருத்தரும் லோகத்துல பார்க்கவே முடியாது. ஆகையினால அவளை விடுறது நல்லது, அவளை விட்டுடு. அன்னைக்கு ராவணன் ராஜ்யத்தை ஆண்டான், அவன் கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக என்னை வந்து துன்புறுத்தினாள், இன்னைக்கு விபீஷணன் ராஜ்யத்தை ஆள போறான், அவன் என்ன மகாராணி மாதிரி வச்சுக்க சொல்லி கட்டளையிட்டான்னா அவெல்லாம் மகாராணி மாதிரி வச்சுக்க போறா. ஆகையினால இவாள் இடத்துல என்ன இருக்கு, கூலிக்கு மாரடிக்கிறவாள்கிட்ட என்ன இருக்கு, இப்படி பிராட்டி பேசினவுடனே ஏவ முக்த்வா ஹனுமதா வைதேகி ஜனகாத்மஜா அப்ரவீத் திரட்டுமிச்சாமி பர்த்தாரம் வானரோத்தமஹா, என்னுடைய பெருமாளை பார்க்க நான் ஆசைப்படுறேன், இந்த செய்தியை போய் சொல்லிவிடு, காத்துன்னு இருக்கேன் பெருமாளிடத்துல சேர்றதுக்காக அப்படின்னு பிராட்டி சொல்றான். இதை கேட்டுட்டு ஹனுமான் ராமனிடத்துல வந்து இந்த செய்தியை சொல்றார். இதோட இன்னைக்கு உபன்யாசம் இருக்கட்டும், நாளைக்கு அக்னி பிரவேசத்தை பத்தி பார்க்கலாம். தாசன்.